கரண்டை தொட்டால் சாதாரண மனுஷனுக்கு தண்டை சாக்கடிக்கும். நான் நரசிம்மா, என்னை தொட்டால் அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். இந்த டயலாக்கை கேட்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கே ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதில் ஒரு யதார்த்தமான உண்மை இருக்குது. அஸ் அ ஹியூமன் நம்மளால் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதை உணர முடியும், என்னோடய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கு. இதைத்தான் ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் கட்டின அளவுக்கு வெடிக்கிற அளவுக்குலாம் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ண முடியும். என்னோடய வாழ்க்கையில் நடந்து சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை விஷயத்துக்காக என்னோடய ஷோல்டர் டச் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. உடனே அந்த ஒரு டச் பண்ண அந்த ஒரு செகண்ட்னு கூட சொல்ல முடியாது, மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் வந்து நான் ஃபீல் பண்ணேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்கும் போது அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. சரி மறுபடியும் டச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி டச் பண்ணி பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கல. சரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்லாம் தேடும்போது தான் அதுக்கு பின்னால் இருக்கிறது எனக்கு புரிய வந்தது. இதுதான் ஸ்டாட்டிக் எனர்ஜி. இந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி எப்படி நம்ம உடம்புக்குள்ளே நேச்சுரலாக கொண்டு வருது, அதோட சேர்த்து மேனுவலாக எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம நேச்சுரோட பேசிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இது எல்லாமே புரியும். கண்டிப்பாக இந்த வார வீடியோவை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு பெட்ரூமில் கார்பெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்கும். காலையில் நம்ம பாட்டுக்கு எழுந்திரிச்சு பெட்ரூம் கதை ஓப்பன் பண்ணால் பூம். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பூமியோட நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த ஆடம்ஸில் பார்த்திங்கன்னா மூணு வகையான பார்ட்டிகல்ஸ் இருக்கும், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதாவது நெகட்டிவ், பாசிட்டிவ், நியூட்ரல். எந்த ஒரு பொருள்லையும் ஆடம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் சமநிலையில் இருக்கணும். இதுதான் நம்ம இயற்கையோட அமைப்பு. ஆனால் சில நேரங்களில் உராய்வு ஏற்படும் போது எலக்ட்ரான் நம்ம உடம்பை விட்டு உராய்வு ஏற்பட்ட சர்ஃபேஸ்க்கு போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நம்ம உடம்பு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் சார்ஜ் இம்பேலன்ஸ். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நேச்சர் இதை பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மெட்டலை தொடும்போது அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மில்லி செகண்ட் வேகத்தில் உங்கள் உடம்புக்கு வந்து நியூட்ரல் ஆகிடும். ஆனால் இது வந்த வேகம் தான் உங்களுக்கு ஷாக் அடித்த ஒரு ஃபீல் உருவாகுது. இதைத்தான் ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட பெட்ரூமில் நடந்தால் சாதாரண விஷயம், ஆனால் அதுவே அவுட்டோர் அதாவது வெளியில் நடந்துச்சுன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போகிற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிருக்க நம்ம ஒரு நெகட்டிவ் மெட்டீரியலை தொடும்போது ஒரு ஸ்பார்க் ஒன்று கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி தான் இடியும் உருவாகுது. பொதுவாக மேகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ட்டிகள் சமநிலையில் நியூட்ரலாக தான் இருக்கும். ஆனால் காற்று வீசும்போது சில சமயங்களில் இந்த பார்ட்டிகல்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு லோவர் போர்ஷனில் நெகட்டிவில் சார்ஜ் ஆகும், அப்பர் போர்ஷனில் பாசிட்டிவில் சார்ஜ் ஆகும். இப்போ கீழே இருக்கக்கூடிய மரங்களை எடுத்துக்கிட்டோம்னா மேலே பாசிட்டிவாகவும் கீழே நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய பாசிட்டிவால் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் செய்ய இந்த மாதிரியான இடி உருவாகும். இது வெறும் மரத்தில் மட்டும்தான் விழுகணும்னு அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா பில்டிங்லேயும் இருக்குது, உட்கார்ற சீட்டில் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் விழுகலாம், எங்கே அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அங்கே விழுகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன் மழை வரும்போது மரத்துக்கடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதே மெத்தட் தான் இடி தான் இங்கே யூஸ் பண்ணி சுற்றி இருக்க பகுதிக்கு இடி விழுகாமல் நம்ம பார்த்துக்கிறோம். சரி அப்படி விழுகக்கூடிய இடியிலேருந்து சில இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதை கேட்டிங்கன்னா ரொம்பவே அமேசிங் ஆயிடுவீங்க. இந்த லைட்னிங்லேருந்து வரக்கூடிய வெப்பம் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு சூரிய வெப்பத்தோட அதிகமாக இருக்கும். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பில்லியன் வாட்ஸ் இருக்குமா. உதாரணத்துக்கு நம்ம நாட்டை எடுத்துக்கோம். 10 பில்லியன் வாட்ஸ் அப்படிங்கிறது வாட் செகண்ட் அப்படின்னா வாட்ஸ் அவருக்கு கன்வெர்ட் பண்ணால் 2.7 மெகாவாட்ஸ் பர் அவர். ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் ஓடும்போது ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 0.028 மெகாவாட்ஸ் பர் அவர். அப்படின்னா 96 நாளைக்கு வெறும் லைட்னிங் மூலமாக கரண்ட் யூஸ் பண்ணலாம். சில லைட்னிங் 1 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் வாட்ஸ் வரை கேரி பண்ணும். மேலே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அதாவது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்து இது மாறுபடும். என்ஆர்பி சொல்கிற அப்படி இருந்து அந்த லைட்னிங்கை ஸ்டோர் பண்ணி பல குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த முயற்சியில் பல கம்பெனிஸ் இறங்கி எல்லாருமே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிளான்ட்லாம் வந்து கட்டி அந்த இடத்துல எந்த ஒரு லைட்னிங் உருவாகிறதுனால சில வருஷத்துலேயே அதை ட்ராப் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சொடக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு சொடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சவுண்ட் இருக்கும், அந்த சவுண்ட் வேரியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இடியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுகும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். இப்போ இந்த புரோட்டான், எலக்ட்ரான், பாசிட்டிவ், நெகட்டிவ் இதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம உடம்புலேயே எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க பல வழிகள் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் சேரில் நீங்கள் கீழே கால் படாமல் உட்காந்து யாரையாவது உங்கள் ஃப்ரெண்டை வச்சு காட்டன் டவலை யூஸ் பண்ணி பலமாக அந்த சேரோட பின்பகுதியில் அடிக்க சொல்லுங்கள். இது சூரிய ஒளியில் பண்ணால் மோர் பெட்டர். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட விரலை தொட்டிங்கன்னா
இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை உணர முடியும். மேலும் நல்லா அதை டீப்பாக அனலைஸ் பண்ணால் அதிலிருந்து சத்தமும் கேட்கும். இப்படி கண்ணிவா அடிக்கும்போது அந்த சேரில் எலக்ட்ரான் பாஸ் ஆகும். இப்போ நம்ம உடம்புல நார்மலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட அதிகமாக இருக்கிறதுனால அது எங்கேயாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அது இருக்கும். சடனாக நீங்கள் ஒரு பர்சனை தொடும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அவங்க மேலே ஜம்ப் ஆகிடும். இந்த எக்ஸ்ட்ரீமான ஃபோர்ஸ் தான் ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மட்டும்தான் உருவாக்க முடியும்னு கிடையாது. ஒரு கார்பெட் மேலே நம்ம ஷூ இல்லைனா ஸ்லிப்பர் போட்டு நடக்கும்போது இந்த உராய்வுனால நம்மகிட்ட இருக்க எலக்ட்ரான் நம்ம பாடி மூலமா அந்த சர்ஃபேஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெட்டலையோ இல்லை ஒரு பர்சனையோ தொடும்போது இந்த நிகழ்வு ஏற்படுறதுனால தான் இப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம். சரிப்பா, இது ஒரு சமயம் ஒர்க் ஆகும், இன்னொரு சமயம் ஒர்க் ஆகாது. ஏன்னா இதுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாதவங்களுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன், நம்ம உடம்பை நம்மளே சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட சமையல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை. ஷூ, எலக்ட்ரிக் ஒயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப், நெகட்டிவ் அயன் ஜென்ரேட்டர், இது நீங்கள் அமேசான்லேயே வாங்கிக்கலாம். நம்ம குடிச்சு போட்ட அலுமினியம் கேன், இதில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாத்தையும் சுரண்டிட்டு ஒரு சின்ன பகுதி பெரிய பகுதியாக வெட்டிக்குங்க. ஒரு 9 volt பேட்டரி வித் கனெக்டர், உங்களுக்கு சுவிட்ச் வேணும்னா கூட இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஒயரை இந்த அலுமினியம் ஷீட்டோட அட்டாச் பண்ணிவிட்டு ஷூவோட பாட்டமில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ஒயரை இன்னொரு பிளேட்டில் ஆட் பண்ணி அதை சாக்ஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த பேட்டரி ஒயரை சுவிட்சோட ஜாயின் பண்ணிக்கிறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நடக்க ஆரம்பித்தாலே போதும், உங்கள் உடம்பு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தொடும்போது அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஏன் விஷுவலாக பார்க்கலாம். நைட் லைட் அமர்த்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் பெட்டர். ஆனால் சரியான இன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுறது தான் பெட்டர். தெரியலன்னா தயவுசெய்து யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எலக்ட்ரிக் ஒயர் ரன் ஆகிற வால்டேஜை ட்ரை பண்ணாதீங்க. அட்ராக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவுட்டோர்லேயும் ட்ரை பண்ணாதீங்க. லைட்னிங் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகிருக்க மரத்தில் விழுகிறதுக்கு பதிலாக உங்கள் மேலே விழுகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். கூடிய சீக்கிரம் உலகம் முழுக்க டவர் வச்சு இந்த லைட்னிங் ஹார்னஸ் பண்ணி எல்லாருக்குமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நாசா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது 2050 நடக்கும். அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்தால் கண்டிப்பாக இயற்கையை ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம், அதாவது அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கேள்விக்கான நேரம், இந்த லைட்னிங்கோட வாட்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த ஷாக் அடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதை யாராவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட சிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் அப்புறம் ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். சீ யூ அன் அதர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் அண்ட் பை.